சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜனம் கேட்கலாம். மோகன்ராஜ், நம்ம காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கு ஆளுநர் ரவி இன்றைக்கு வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தவிருக்கிறார். இந்நிலையில காலையிலிருந்தே காவல்துறையினருடைய சோதனையும் நடைபெற்று வருகிறது. தற்போது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, காவல்துறையினர் அங்கு குவிந்திருக்கிறாங்க. என்ன நிலை காணப்படுது, அண்மை விவரம் என்ன? திலகவதி, கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதற்கொண்டே பெரியார் பல்கலைக்கழகம் வளாகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு பரபரப்புலையே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி துணைவேந்தர் முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டார். அன்றைய தினமே அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரவு பிணையில் விடுவிக்கப்பட்டார். நிபந்தனை ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் சோதனை அப்படிங்கிறது காவல்துறை அந்த சோதனையை நடத்தினாங்க. இதன் தொடர்ச்சியாக மீண்டும் இன்று காவல்துறையினர் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்துறை உள்ளிட்ட 7 அலுவலகங்களில் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெரியார் பல்கலைக்கழகத்தில் அலுவலர்களுடன் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவதற்காக சேலம் வருகிறார். விமானத்தில் இன்று பிற்பகல் 12:30 அளவில் சென்னையிலிருந்து சேலம் வரும் அவர் கார் மூலமாக பல்கலைக்கழகத்தை வந்தடைகிறார். அவர் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஏற்கனவே குற்ற வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஆளுநரோட இந்த நடவடிக்கை வந்து துணைவேந்தருக்கு துணை போவதாக அமைவதாக தான் பல்வேறு தரப்பினர் குறிப்பாக மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதனால ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காண்பித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு எதிராகவே பல்வேறு தரப்பினர் கூடியிருக்காங்க. மாணவர் அமைப்பினர், திமுகவினர், பல்வேறு அரசியல் கட்சிகள், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என பல்வேறு அமைப்பினர் இந்த பகுதியில் குவிஞ்சுகிட்டே இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சோதனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு பக்கம், இங்கே ஆளுநர் வருகையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் இதற்கான பாதுகாப்பு என சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பெரியார் பல்கலைக்கழகம் முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் தான் இன்னைக்கு காலையிலிருந்தே நிலவிட்டு இருக்கு. ஆளுநரோட இந்த வருகையை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சரியாக 12:50 ஆய்வுக் கூட்டம் தொடங்குகிறது. 2 வரைக்கும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் யாரை சந்திக்கிறார் என்பது குறித்த முறையான எந்த ஒரு அஜெண்டாவும் கொடுக்கல அப்படிங்கிறது இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பாக ஒரு ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் நடத்தும் போது அங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அதே போல அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் இருக்கணும். ஆனால் இவர்களுக்கு கூட அழைப்பு விடுக்காமல் இந்த விசாரணை இந்த ஆய்வுக் கூட்டமானது நடத்தப்படுவதாகவும், ஏற்கனவே குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட துணைவேந்தர் ஒருபுறம், மற்ற பதிவாளர் தங்கவேலு வந்து ஏற்கனவே தலைமறைவா இருக்காரு. எனவே இவர்கள் இல்லாமல் யாருடன் இந்த சந்திப்பு நடக்க இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்க இருக்கவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி நடந்த சோதனையில காவல்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில ஆளுநர் வரக்கூடிய இன்றைய தினத்தில மீண்டும் ஒரு சோதனையை காவல்துறை நடத்திட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இந்த ஆய்வு கூட்டத்துக்கான நோக்கம் என்ன என்பது போன்ற ஏதேனும் தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? யாரோட அவர் ஆய்வில் ஈடுபட போகிறார் போன்ற எந்த தகவலும் இல்ல அப்படின்னு இருந்தீங்க. அதனுடைய அப்செக்டிவ் ஒன்னு இருக்கும் இல்லையா, இந்த தலைப்பில் இல்ல, இந்த கருத்தில் இல்ல, இதற்காக அப்படின்னு ஏதேனும் சொல்லப்பட்டதா முன்பாக? அதுபோன்ற எந்த விதமான தகவலும் சொல்லப்படவில்லை அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய மற்றொரு விஷயமாக இருக்கிறது. அதாவது ஆளுநர் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் பல்கலைக்கழகத்திற்கு அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற ஒரு விதி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஆளுநர் வேந்தர் இங்கே பல்கலைக்கழக நிர்வாகம் தொடர்பாக இங்கே வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தும் பொழுது அந்த ஆய்வுக் கூட்டம் எது தொடர்பானது என்ற ஒரு முறையான அறிவிப்பு இருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற எந்த அறிவிப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல துணைவேந்தர் மீது வழக்கு பதிவு இருக்கிறது, அவருடன் ஆய்வுக் கூட்டம் நடத்த வாய்ப்பில்லை. அதே போல பதிவாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால பதிவாளர் தங்கவேலு தலைமறைவாக இருக்கிறார். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அவங்க கிட்ட யாரு யாரை சந்திக்க போறாரு, அது மட்டுமல்லாமல் ஒரு சந்திப்பு ஆளுநருடைய ஒரு சந்திப்பு அப்படின்னா நிச்சயமாக பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், இதுல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மற்றொரு குற்றச்சாட்டாகவும் இருக்கு. எனவே இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயம்.
ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ஆளுநர் வருகையும் அதே போல ஒரு சந்தேகத்தையும் சர்ச்சையும் தான் ஏற்படுது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, பெரியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 26ஆம் தேதி இரவே அவர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் எப்படி விடுவிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக நீதிமன்றத்திலும் மனுதாரர்கள் மீண்டும் ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணையும் நாளைக்கு வர இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில ஆளுநர் இங்கே எதற்காக திடீரென வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஒரு கேள்வியும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கத்தினர் முன்வைத்தவண்ணமே இருக்காங்க. மோகன்ராஜ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இப்ப நீங்க வழங்கி கொண்டிருந்த நேரலையின் தொடர்பாக தான் நம்ம ஒரு அண்மை செய்தியையும் பார்க்க போறோம். நிதித்துறை கூடுதல் செயலர் இப்போ பெரியார் பல்கலைக்கழகத்துல ஆய்வு மேற்கொள்வதாக ஒரு அண்மை செய்தியை நம்ம பார்க்கிறோம். காலையில இருந்து காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வந்தாங்க. தற்போது நிதித்துறை கூடுதல் செயலர் அருள் சுந்தர் தயாள் இப்போ அங்க ஆய்வு செய்கிறார் அப்படின்ற தகவல் இருக்கு. அது குறித்த விவரம் என்ன மோகன்ராஜ்? அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த 26ஆம் தேதி முறைகேடு புகார். அந்த முறைகேடு என்ன அப்படின்னாக்கா, பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி வணிக வர்த்தக ரீதியான வருவாய் தனிநபர் வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. பியூட்டர் பவுண்டேஷன் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தின் பேரு. அதற்கு முதன்மை செயல் அலுவலராக இங்கே பணியாற்றி வரக்கூடிய தங்கவேலு பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த பதவி எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு பண்ணதாதான் இங்க இருக்க பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் சொல்றாங்க. அதாவது பதிவாளரிடமே பதிவாளரே ஒரு செயல் அலுவலராக நியமிக்கப்படும் போது அவரே அவருடன் அனுமதி பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்கான காரணங்களா இருக்கு. திலகவதி, அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேலம் பல்கலைக்கழகத்தில் சர்ச்சை தொடர்பாக நமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சி தான் இந்த அண்மை தகவல். முறைகேடு புகாரில் துணைவேந்தர் கைதான நிலையில் பல்கலைக்கழக வரவு செலவு குறித்து தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நிதித்துறை கூடுதல் செயலர் அருள் சுந்தர் அங்கு ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார் என்பது அண்மை தகவலாக இருந்தது. இன்று காலையிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சேலம் பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் தனியாக ஒரு சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் 12:50 வாக்கில் ஆளுநர் ரவி அங்கு ஓர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறார். இந்நிலையில் தற்போது நிதித்துறை கூடுதல் செயலர் அருள் சுந்தர் அங்கு ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார் என்பது அண்மை தகவலாக இருக்கிறது. ஆளுநரினும் சற்று நேரத்தில் சேலம் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்யவிருக்கும் சூழலில் காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் நிதித்துறை கூடுதல் செயலரும் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்.